ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2023 ப்ரூஸ் வில்லிஸோட நடிப்பில் வெளியான டிடெக்டிவ் நைட் படத்தோட மூன்றாவது பாகம், அதாவது டிடெக்டிவ் நைட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற லாஸ்ட் பார்ட். இந்த படம் வந்து மூணு பாகங்களாக ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்ஸும் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பாகங்கள் பார்க்கல அப்படின்னா போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் பார்த்தீங்கன்னா அதோட சீக்வல் ஸ்டோரியாக தான் வரும். அண்ட் தேர்டு வந்து தனியாக வரும். இந்த படத்தில் கதை அப்படின்போது, படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறானுங்க. ஸோ அங்கே இருக்க பேங்க் ராபரிஸ் எல்லாருமே போட்டு தள்ளவங்க. அப்படி போட்டு தள்ளும்போது இல்லை போலீஸுக்கெல்லாம் அடிபடுது. அப்போது அங்கே வந்து ஆம்புலன்ஸில் அந்த எமர்ஜென்சி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறவங்க ரெண்டு பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பட் அவங்க வந்து டாக்டர்ஸ் அப்படின்றப்படியா எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த போலீஸில் அவங்களுக்கு வந்து சரியான மதிப்பு இல்லை. ஒருத்தர் வந்து அந்த ஹீரோ அந்த பையன் வந்து அதுக்குள்ளே காப்பாற்ற போகும்போது சரியான நேரத்தில் நான் கேட்ட ஹெல்ப்பை பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த பையன் மேலே கேஸ் போட்டு அவனை வேலையை விட்டு தூக்க வச்சிடறாரு. ஸோ அந்த விரக்தியில் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, நான் இவ்வளோ நேர்மையாக இருந்தோம், எனக்கு வந்து ஒரு நல்ல இதுவே கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் அந்த பையன் நினைக்கும் போது, அந்த ராபரி நடந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரூஸ் வில்ஸ் ஒருத்தனை ஷூட் பண்ணி போட்டு தள்ளுறாரு. இதுக்கு அவர் மேலே கேஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ எப்போயுமே அந்த படத்தில் இப்படி தான் ஒரு போர்ஷன்ஸ் காமிப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் வெக்ஸ் ஆகி அதே மாதிரி பேங்க் ராபரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அந்த பையனோட வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட நம்ம ப்ரூஸ் வில்லிஸோட பொண்ணு. ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேங்க் ராபரி பண்ணிவிட்டு அந்த பணத்தெல்லாம் அங்கே கொள்ளை அடிச்சுட்டு அவங்க பொண்ணையும் கடத்திட்டு போயிடுறான். அதே சமயம் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன் என்னென்ன வேலை பார்க்குறான்னா, அங்கே இருக்க கெட்டவங்களை எதுவுமே ஷூட் பண்ணி கொள்ளல. அதெல்லாம் எதுக்கு பண்ணுறான் அப்படின்னா, போலீஸ்னா எவ்வளோ கெத்து அப்படின்னு காமிக்கிறதுக்காக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியில் பண்ணுறான். இறுதியில் இது எங்கே போய் முடிஞ்சிச்சு அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. இது ரொம்ப கேவலமான ஒரு கதை. ஸ்டார்டிங்கில் சொல்லப்போனால் ஐஎம்டிபிலேருந்து இதுக்கு 3.4 வரைக்கும் தான் கொடுத்துருக்கானுங்க. அப்படின்னும் போது பாருங்கள், ஒரு 1 hour 34 minutes வரைக்கும் இது ரன் ஆகுது. லயன் கேட்ஸ் ஓடிடியில் இந்த படம் அஃபீஷியல் தமிழ் டப்போட இருக்குது. இந்த படத்தில் பெருசாக புகழ்ந்து சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இதோட ஃபஸ்ட்டு ரெண்டு பாகங்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு மொக்கையான ஒரு பாகமாக தான் இருந்துச்சு. ஈவன் சொல்லப்போனால் செகண்ட் பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ஸோ என்ன தான் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸில் அந்த ஃபைட்ஸு கன்ஸ் அப்படின்னு நமக்கு காமிச்சாலும், இதோட கதை இப்படி தான் வரப்போகுது, அடுத்த சீன்ஸ் இந்த மாதிரி தான் முடிய போகுது அப்படின்னு படம் பார்க்குற பச்சை குழந்தையால் கூட கெஸ் பண்ண முடியும் அப்படின்றதால இந்த படம் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக கோட் அவுட் இருப்பாங்க. இந்த படத்தோட கண்டென்ட் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்கும். ஒரு ராபரியை, போலீஸ் சேசிங், டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட்டை கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயை கொண்டு அவங்க மேக் பண்ணலை அப்படின்றதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்னேன், ப்ரூஸ் வில்ஸ் சமீப காலமாக இதுதான் அவரோட கடைசி படம். இதுக்கப்புறம் அவர் வந்து படங்கள் எதுவும் நடித்ததில்லை, நடிக்க போகிறது இல்லை. அவர் சினிமாலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அதுக்காக எவ்வளோ சின்ன சின்ன படங்கள்ல எப்படி கதையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நடித்து தன்னோட கல்லாவை நிரப்பிக்கிட்டு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ப்ரூஸ் வில்ஸ் முடிவு பண்ணி தான் இப்படியான படங்கள் எல்லாமே அவர் வந்து நடித்தார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஒற்றுமை அப்படின்னா, ப்ரூஸ் வில்ஸோட அவரோட டிடெக்டிவ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி வருவார். அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து தேர்ட் பார்ட் வரைக்கும் வருவார். இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து பேங்க் ராபரி நடக்கும். அதாவது அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஏதோ ஒரு பேங்க்கை எங்கேயோ ராபரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் இதுதான் பேஸாக இருக்குது. ஸோ இதை தான் அந்த படத்துலேயும் வந்து அவங்க சொல்ல வர்றாங்க. அது ஏன் ராபரி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த படத்தில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த படம் பாருங்கள். அப்படி இல்லை, எனக்கு வந்து ப்ரூஸ் வில்லிஸோட பங்கல் எப்படியான படங்களாக இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லைப்பா எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் நல்ல படம் எதுவும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ஆஃப் பண்ணிட்டு போய் உருப்படியாக ஏதாவது நல்ல படம் இருந்தால் அதையும் நீங்கள் பார்க்கலாம். பர்சனலி நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் வந்தீங்கன்னா எனக்கு இந்த படம் வந்து பெருசாக பிடிக்கலை. இந்த படம் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. பல காட்சிகள் ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு அது சரியாக பண்ணல, அதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு பேசாமல் நானே டைரக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்களுமே இந்த படத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்தையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸ் இல்லைனா ஒரு நியூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும். We'll be right back.